வணக்கம் நேயர்களே, இது புதிய செய்தி பிரிவு வழங்கும் மக்கள் மேடை நிகழ்ச்சி. இன்று ஜூலை 1ஆம் தேதி. முன்னொரு காலத்துல இன்டைரக்ட் டாக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த மறைமுக வரிகள், எக்ஸஸ் வாட், சர்வீஸ் டாக்ஸ், இவை அனைத்தையும் ஒரு கொடைக்குள்ள கொண்டு வர முயற்சியாய் கொண்டு வரப்பட்டது தான் ஜிஎஸ்டி என்று சொல்லப்படுகின்ற குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ், சரக்கு மற்றும் சேவை வரி. இன்று 2021ஆம் ஆண்டு இந்த ஜிஎஸ்டி எப்படி இருக்கு அப்படிங்கறத குறித்து நம்மிடையே கலந்துரையாடுவதற்காக ஜாயிண்ட் கமிஷனர் நளினி சோஃபியா அவர்களும் அசிஸ்டன்ட் கமிஷனர் மதிவாணன் அவர்களும் நம் நிலையம் வந்திருக்கிறாங்க. வணக்கம் மேடம். வணக்கம் சார். வணக்கம். இந்த சரக்கு மற்றும் சேவை வரி 4 ஆண்டுகளை வந்து கடந்து நம்ம போனாலும் இன்னும் ஒரு படித்தவர்களுக்கும் சரி பாமரருக்கும் சரி ஒரு சில டவுட்ஸ் வந்து கேரி ஆகிட்டே தான் இருக்கு. அவங்களுக்கு புரியற வண்ணம் இந்த சரக்கு மற்றும் சேவை வரி என்றால் என்ன? என்னன்னா இப்ப சரக்கு மற்றும் சேவை வரியை பத்தி நிறைய பேசப்படுது. முன்னாடி வரிகளை பத்தி அவ்வளவா மக்களுக்கு தெரியாம இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா பல வரிகள் இருந்தது. அதுல எந்த பொருள்ல எந்த வரி போடுறாங்கன்னே தெரியாத அளவுக்கு அத்தனை வரிகள் இருந்தது. கிட்டத்தட்ட 20 வரிகள் இருந்தது. இந்த எல்லாத்தையும் ஒன்னா ஒருங்கிணைத்து கொண்டு வந்ததுதான் இந்த சரக்கு மற்றும் சேவை வரின்னு சொல்றது. இப்ப வந்து நம்ம 4 வருஷத்தை சக்சஸ்ஃபுல்லா கடந்துட்டோம். பல நாடுகள் வந்து இந்த ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்ட போது ரொம்ப நெருக்கடிகளை சந்திச்சாங்க. ஆனா நம்ம நாடு வந்து ஸ்டேபிளா ஸ்திரத்தன்மையோட இதை வந்து எதிர்கொண்டு 4 வருஷம் கடந்துட்டோம். அதுவே நமக்கு வந்து பெரிய வெற்றி. இந்த சரக்கு மற்றும் சேவை வரி வந்து எந்த வரிகள்லாம் கொண்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா, மத்திய கலால் சென்ட்ரல் எக்ஸைஸ், மாநில கலால் ஸ்டேட் எக்ஸைஸ், நீங்க சொன்ன மாதிரி மதிப்பு கூட்டு வரி, வேட், சென்ட்ரல் சேல்ஸ் டாக்ஸ், அந்த மாதிரி சர்வீஸ் டாக்ஸ் அதாவது சேவை வரி, இந்த மாதிரி பல வரிகள். இது வந்து கிட்டத்தட்ட 20 வரிகள் சொல்லலாம். நம்ம கேளிக்கை வரி அப்படி இன்னும் நிறைய வரிகள். அது எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து இந்த சரக்கு மற்றும் சேவை வரின்னு கொண்டு வந்தாங்க. இது எதுக்கு நமக்கு முதல்ல தேவைன்னா, இப்போ வந்து பல வரிகள் இருக்கும்போது நமக்கு இன்புட் கிரெடிட்னு ஒன்று, ஒருத்தர் கட்டினதை திருப்பி அடுத்தவங்க யூஸ் பண்ணும்போது அதை வந்து இன்புட் கிரெடிட்னு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கட்டினதை அதே பொருளை நான் வாங்கி பயன்படுத்தும் போது அதற்கான நீங்கள் கட்டினதை மீறி மீதி அமௌண்ட் மட்டும்தான் நான் கட்ட வேண்டியதா இருக்கும். மீதி தொகை மட்டும்தான் நான் கட்ட வேண்டியதா இருக்கும். நீங்க கட்டின வரி தொகை விட்டு மீதி வரி தொகை தான் நான் கட்டும். அதை வந்து நம்ம இன்புட் டாக்ஸ் கிரெடிட் எடுக்கிறதுன்னு சொல்றோம். அப்படி எடுக்கும்போது இப்ப பல வரிகள் இருக்கிற பட்சத்துல ஒரு வரியில கட்ட இன்புட் டாக்ஸ் ரேட்டை இன்னொரு வரி எடுக்க முடியாது. அதாவது வேட்ல கட்டினதுல சர்வீஸ் டாக்ஸ் எடுக்க முடியாது, சென்ட்ரல் எக்ஸைஸ்ல கட்டினதுல சர்வீஸ் டாக்ஸ் எடுக்க முடியாது. அப்படி பல பிரச்சனைகள் இருந்தது. இப்ப எல்லாம் ஒரே வரி ஆகும்போது ஒருத்தர் கட்ட இன்புட் டாக்ஸ் கிரெடிட்டை மறுபடி மறுபடியும் எடுத்துட்டே போனோம். அதனால மக்களுக்கு வந்து வரி சுமை ரொம்ப குறைஞ்சிருக்கு. முன்னாடி வந்து நீங்க ஒவ்வொரு வரியும் சேர்த்தோம்னா ஒரு பொருள் மேல கிட்டத்தட்ட 30% வரி இருந்திருக்கலாம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா 24% மிக அதிகபட்சம், 24% ரொம்ப அதிகபட்சமா இருக்கு. 18-12 ஆவரேஜ் ஐட்டம்ஸ்ல இருக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது வரி சுமை பெருவாரிய குறைஞ்சிருக்கு. நிச்சயமாக இது ரொம்ப கேட்கவே நல்லா இருக்கு. வரிசுமை வந்து பெருவாரியமாக குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லும் போது இப்ப மேடம் சொன்னதுலேருந்து எனக்கு புரிஞ்சது என்னன்னா, டாக்ஸ் ஆன் டாக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த காஸ்கேடிங் எஃபெக்ட் வந்து ஜிஎஸ்டியில அதாவது மேடம் சொன்ன மாதிரி முதல்ல வந்து உற்பத்தி, ஒரு மேனுஃபேக்சரர் வந்து ஒரு பொருளை உற்பத்தி பண்ணிட்டு ஒரு ஹோல்சேலர் இல்ல ரீட்டைலர் போகும்போது அந்த சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து கிரெடிட் எடுக்க முடியாது. ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா தனி ரெஜிஸ்ட்ரேஷன் வேட்டுக்குள்ள ஸ்டேட்டுக்குள்ள ரெஜிஸ்ட்ரேஷன்ல தான் அவர் இருக்காரு. அதனால இந்த சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டியை வந்து அவரால் வந்து இந்த இன்புட் டாக்ஸ் கிரெடிட் எடுக்க முடியாது. அதெல்லாம் என்னன்னா, இந்த வரி வந்து அது 10% 15% இது இருந்தாலும் அதை வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பொருளில் அந்த வரி வந்து ஆட் பண்ணணும், சேர்க்க வேண்டியது இருக்கும். ஏன்னா அவர் இன்புட் டாக்ஸ் கிரெடிட் இல்லை. அதே போன்ற வேட்ல வேட் அடிஷனல் அவர் அங்கிருந்து விற்கும்போது திருப்பி அதில் ஒரு வேட் வரும். ஸோ இது போன்ற வந்து ஸ்டேட்டுக்கும் சென்டருக்கும் தனித்தனி வரி இருந்ததுனால அதை எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு இங்கே கொடுக்கும்போது இப்போ இந்த இன்புட் டாக்ஸ் கிரெடிட் நீங்கள் யாருக்கிட்ட வந்து பொருள் நீங்கள் வாங்குறீங்களோ உள்கொள் பண்ணுறீங்களோ அதுலேருந்து அதை கன்சியூமர் எண்டு எத்தனை லெவல், அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேனுஃபேக்சரர் அதுக்கப்புறம் ரீட்டைலர் ஹோல்சேலர் அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இப்போ வந்து சிம்பிள் டெஃபினேஷன் நீங்கள் ஜிஎஸ்டியில் பார்த்தீங்கன்னா சப்ளை சேல் என்ற வாதி, சப்ளை ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், அதுதான் சரக்குகள் மற்றும் சேவை வரி. ஸோ இப்போ வரும்போது இந்த இன்புட் டாக்ஸ் கிரெடிட் வந்து எங்கேயுமே வந்து ஒரு பிரேக் ஆகாது செயின். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரோட பே பண்ணுற டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பே பண்ண அதை அட்ஜஸ்ட் பண்ணி அது போக பேலன்ஸ் அவருடைய அந்த பொருளில் வந்து அவர் எவ்வளோ வந்து கூடுதல் விளைவிக்கிறோ அதுக்குண்டான டாக்ஸ் தான் அவர் பே பண்ணுவார். தர
இது பொதுமக்களுக்கு போய் சேரும்போது அதுக்குண்டான விலை வந்து குறைவாக தெரியும். எந்த அடிஷனுக்கு தான் யூஸ் பண்ணாரோ அதுக்கு மட்டும் டாக்ஸ் பண்றதுக்குரிய ப்ரொவிஷன் சொல்லீங்க. நான் புரிஞ்சிக்கிட்டது என்னன்னா இந்த காம்ப்ரிஹெண்ட் பண்ணி இந்த டாக்ஸேஷன் கொடுக்கும்போது இந்த ட்ரேட்ஸ் அண்ட் மேனுஃபேக்சரர்ஸ் உற்பத்தியாளர்களும் இந்த வணிகர்களுக்கும் இது எவ்வளவு பயனுள்ளதா அமைது? ஒன்னு நான் இப்ப சொல்லிடுறேன். இப்ப வந்து பொதுமக்களுக்கு இது பயங்கரமான பயனுள்ளது. என்னன்னா ஒருத்தர் மேல போட்ட வரியை வந்து இன்னொருத்தர் பயன்படுத்துறதுனால அல்டிமேட் கஸ்டமர் அதாவது கன்சூமர் கிட்ட போகும்போது வரி சுமை பெருவாரியே குறைஞ்சிருது. அதுல வந்து டாக்ஸ் ஆன் டாக்ஸ் இல்லாதால உங்களுக்கு ரொம்ப குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி இப்ப வந்து மேனுஃபேக்சரர்ஸோ இல்ல டீலர்ஸ் மர்ச்சன்ஸ் யார் எடுத்துட்டாலும் உற்பத்தியாளர்களோ இல்ல எது யார் எடுத்துட்டாலும் ரொம்ப இந்த நம்மளோட எல்லா ப்ரொசீஜர்ஸையும் வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிருக்கோம். ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். முன்னாடி வந்து என்ன சொல்லணும்னா ஒவ்வொன்றத்தையும் இன்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். கூட்ஸ் எல்லாம் இன்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப வந்து உற்பத்தியாளர்கள் பண்ணும்போது நம்ம அரசாங்க அதிகாரிகள் போய் அதை போய் இன்ஸ்பெக்ட் பண்ணி தான் பார்த்து பண்ணுவாங்க. ஆனா இப்ப அந்த மாதிரி கிடையாது. எல்லாமே செல்ஃப் அசஸ்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். நம்ம 2012 இருந்து சேவை வரியிலிருந்தே நம்ம வந்து செல்ஃப் அசஸ்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். அது வந்து எப்படின்னா அவங்களே தணிக்கை பண்ணிக்கலாம். நம்ம என்ன பண்றோம், அதுக்கு என்ன மதிப்பு, அதுக்கு என்ன டாக்ஸ் வரணும், அது வந்து எந்த கேட்டகரியில வரணும் அப்படின்னு அவங்களே எடுத்து அதுக்கான வரியை அவங்களே செலுத்தலாம். அது சரியான்னு பாக்குறது மட்டும்தான் நம்மளோட அலுவலர்களோட வேலையா இருக்கு இப்ப. அதனால இதுல என்ன இருக்குன்னா இப்ப பல வரிகள் இருக்கும்போது முதல்ல வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் வேணும், ஒரு ஸ்பெஷலிஸ்ட் வேணும். சேவை வரி பாக்குறவங்க வேட் பார்க்க மாட்டாங்க, அந்த மாதிரி ஒவ்வொருத்தர்கிட்ட போக வேண்டியதா இருந்தது. இப்ப வந்து ஒரு சுலபமா ஒரே ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் கிட்ட போலாம். இல்லைன்னா இவ்வளவு சிம்பிளிஃபை ஆனதால நம்மளோட கஸ்டமர்ஸே இந்த மர்ச்சன்ஸோ இல்ல மேனுஃபேக்சரர்ஸோ அவங்களே வந்து அவங்களுக்கான இதை வந்து அசஸ் பண்ற அளவுக்கு பண்ணிடுறாங்க. இன்னும் என்னன்னா நமக்கு டாக்ஸ் லேப்ஸ் ரொம்ப குறைஞ்சிருச்சு. முன்னாடி வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பர்சன்டேஜ் இருக்கும், வேட் 1% இருக்கும், சேவை வரி 1% இருக்கும். ஆனா இப்ப வந்து ஒரு பொருள்னா அதுக்கு மேக்சிமம் டாக்ஸ் லேப்ஸே வந்து ஒரு 4 டாக்ஸ் லேப் 5 ஸ்லாப் டாக்ஸ் லேப்ஸ் தான் வந்திருக்கு. பட் 12-18 அந்த அளவுக்கு தான் இருக்கும்போது 24 அப்படிதான் இருக்கும்போது இந்த பொருள்களை வந்து நமக்கு வந்து 12% வருமா, 18% வருமா, 24% வரியில வருமானு தெரிஞ்சாலே போதும். அதற்குள்ள சிறு தவறுகள் பண்ணாலும் ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. அதனால அவங்களுக்கு வந்து ரொம்ப வசதியா இருக்கு. அவங்க வந்து பெரும் தவறுகள் இழைக்காம கரெக்டா அவங்களோட இதை தணிக்கை பண்ணி வரி செலுத்துவது வசதியா இருக்கு. அதுக்கு மேல எல்லாத்தையுமே வந்து எல்லாமே எலக்ட்ரானிக் சிஸ்டம் ஆயிடுச்சு. முன்னாடி என்ன பண்ணணும், இந்த படிவங்களை பூர்த்தி செஞ்சு நம்ம அலுவலகத்தில் வந்து கொடுத்து அப்படிதான் அசஸ்மெண்ட் சப்மிட் பண்ணுவாங்க. இப்போ வந்து உற்பத்தியாளர்கள் எடுத்துக்கிட்டோம்னா இந்த கலால் வரி மத்திய கலால் வரி பண்ணும்போதெல்லாம், ஆனால் இப்போ எல்லாமே வந்து எலக்ட்ரானிக்கில் வந்துடுது. நம்மளோட படிவங்களை இது பண்ணி அதை வந்து தாக்கல் பண்ணுறது ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறது எல்லாமே சிஸ்டம் பேஸ்டாக வந்துட்டதால அவங்க அலுவலகத்தில் அமர்ந்து ரொம்ப சுலபமாக எல்லாத்தையுமே ஃபைல் பண்ணிடலாம். இது நிச்சயமா ரொம்ப நல்ல பாயிண்ட். என்னன்னா செல்ஃப் அசஸ்மெண்ட் அப்படிங்கும் போது ஒரு உற்பத்தியாளர்கள் ஏதோ ஒருத்தர் கொடுத்தாரு நான் கொண்டு போய் இதை சப்மிட் பண்ணேன்னு இல்லாம நான் என்ன சப்மிட் பண்றோங்கிற ஒரு புரிதலோட வரும்போது இதை எப்படி நம்ம வந்து பிரில்லியண்டா யூஸ் பண்ணிக்கலாங்கிற ஒரு புரிதலோட உங்களை வந்து அப்ரோச் பண்றது வந்து ரொம்ப நல்ல விஷயம். இது 2017 வந்து இது இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னே தெரியும். இன்னைக்கு 2021 4 வருடங்களை வந்து கடந்து வந்திருக்கு. இதுல என்னென்ன மாற்றங்கள் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கிறது இதோட வளர்ச்சி? 2017 இந்த ஜிஎஸ்டி வர்றதுக்கு முன்னாடி ஒருத்தர் வியாபாரம் பண்றாருன்னா அவர் சென்ட்ரல் எக்ஸைஸ் உற்பத்தி பண்றாருன்னா அதுல அவர் ரிஜிஸ்ட்ரேஷன் எடுத்துருங்க, அதுக்குனால ரிட்டர்ன் மாதாந்திர தாக்கல் அவர் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி வேட்ல அவர் பண்ணியிருக்கணும், சர்வீஸ் டாக்ஸோ இது எல்லாத்தையும் தனித்தனியா ரிஜிஸ்ட்ரேஷன் எடுத்து தனித்தனி ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணி அந்த ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்றது அசஸ்மெண்ட்லாம் தனித்தனியா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து ஒரே வரி தான். அது ஒரு ஒரு சிறப்பு அம்சம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டின்றது இது வரத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு மாநிலத்திலும் அவங்களுக்கு உண்டான ஒரு சில உரிமையை கொடுத்துருந்தாங்க அவங்க வந்து ரேட் ஆஃப் டாக்ஸ் டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு வேட்டில். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பொருட்கள் வந்து அதர் மற்ற மாநிலத்தில் வந்து விலை கம்மியாக இருக்கும், ஏன்னா அங்கே வந்து ரேட் வந்து கம்மியாக இருக்கிறதுனால. ஸோ அதனால் வந்து அந்த இடத்துல வந்து நமக்கே தெரியும் நம்ம ஒரு சிலர் வந்து அந்த ஸ்டேட்டில் போயிட்டு அங்கே பொருட்களை வாங்கிட்டு வந்து இங்கே வைப்பாங்க. அது மாதிரி இப்போ அப்படி கிடையாது. இப்போ வந்து யூனிஃபார்ம் டேக்ஸ், நீங்கள் அதை காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரிக்கு நீங்கள் எங்கே ஒரு பொருள் வாங்கினாலும் ஒரே ரேட் தான் அது. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த பர்ச்சேஸ் பண்ணுறீங்களா வாங்குவது பார்த்தீங்கன்னா அந்தந்த ஸ்டேட்லேயும் அவங்க வாங்குறாங்க, ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து விலை வந்து கணிசமாக கிடைக்குது. யூனிஃபார்ம் ரேட், யூனிஃபார்ம் ரேட் என்னன்னா இது வந்து ஒன் நேஷன் ஒன் டாக்ஸ் ஒன் மார்க்கெட். ஒரு தேசம் ஒரு வரி ஒரு சந்தா, ஒரு சந்தை சந்தை வந்து மார்க்கெட் வந்து எல்லாமே ஒரே இதுல இருக்கு. இப்ப நம்ம தேசத்தை பத்தியும் ரேட்டை பத்தி பேசிட்டு இருக்கிறனால இது வந்து பெருந்தொற்று காலம், நம்ம நாடே பெருந்தொற்றோட போராடி கொண்டு இருக்கோம். இந்த நாள்ல இந்த ஜிஎஸ்டி ரேட்ல ஏதாவது ஒரு ரிடக்ஷன் குறைப்பு ஏதாவது செய்யப்பட்டு இருக்கிறதா?
அதாவது சிறப்பா என்னன்னா இந்த இந்த பாண்டமிக் தேவையான பொருட்கள் அதாவது இந்த மாஸ்கோ ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட்டர் அப்புறம் இந்த ஆக்சிஜன் அந்த மாதிரி மெடிக்கல் யூஸ் ஆக்சிஜன் இந்த ரெம்டெசிவிர் மருந்துகள் அதிலெல்லாம் வந்து 5% தான் குறைந்த ஜிஎஸ்டி வரி தான் போட்டிருக்காங்க இந்த மாதிரி சில ஐட்டம்ஸ்ல வெறும் 5% வட்டி தான் இருக்கு அதுவே பெரும் விஷயம் அப்புறம் என்னன்னா நம்ம மொத்தமா இப்போ வந்து எலக்ட்ரானிக் பேஸ்டா போனதுல ஒரு ஒரு பயன் என்னன்னா இந்த பாண்டமிக் காலத்துல எல்லாருமே வந்து ஹோம் பேஸ்ட் ஒர்க் பண்றது அதுலயும் நம்ம பண்ணிக்க வேண்டியது முன்பு போல இருந்ததுன்னா வந்து எல்லாம் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி ஆஃபீஸ்க்கு வரணும் பண்ணியிருக்க முடியாது அப்படி நிறைய நம்ம அலுவலர்களும் வராம இருக்கும் மற்ற பொதுமக்களும் வெளியில் நடமாடாம இருக்கும் இது எல்லாமே வந்து ஒரு தொலைநோக்கோட வந்து ஒரு எலக்ட்ரானிக் சிஸ்டமா பேஸ்ட் பண்ணி வந்ததால எல்லாமே ரொம்ப சுலபமாயிடுச்சு எல்லாருக்கும் கன்சியூமருக்கும் சரி மேனுஃபேக்சரர்ஸ் மற்றும் ஆஃபீஸர்ஸ்க்குமே அலுவலர்களுக்குமே இது வந்து சுலபமான முறையா இருக்கு இப்ப ரேட் வந்து ரிடக்ஷன் பத்தி பேசிட்டு இருந்தோம் இதுல வந்து எக்ஸெப்ஷன்ஸ்னு சில இருக்கு கொடுத்திருப்பாங்க இல்லையா அதுக்கு இந்த பெருந்தொற்று காலத்துல யாருக்காவது வழங்கப்பட்டு இருக்கிறதா இல்ல எக்ஸெப்ஷன்ஸ் நீங்க அது பாக்கும்போது பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து ரெண்டு பெரிய விஷயம் மத்திய அரசாங்கம் பண்ணிருக்கு ஒண்ணு வந்து இன்ட்ரெஸ்ட் அதாவது அவர்கள் வந்து வரியை வந்து இந்த மாசம் முன்ன மொத்தம் 30 நாளுக்குனான வரியை வந்து அடுத்த மாசம் 20ஆம் தேதிக்குள்ள கட்டணும் சப்போஸ் 20ஆம் தேதிக்குள்ள அவரால் அந்த வரி செலுத்த முடியவில்லை என்றால் 21ஆம் தேதியிலேருந்து அவருக்கு வந்து 18% இன்ட்ரெஸ்ட் அது வந்து அரசாங்கம் சட்டத்தில் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டிருக்குது இப்போ இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க 5 கோடிக்கு மேலே இருக்கிறவங்க 5 கோடிக்கு உள்ளே இருக்கிறவங்க இப்போ 5 கோடிக்கு மேலே இருக்கவங்களை பார்த்தீங்கன்னா அந்த டியூ டேட் அதாவது 20ஆம் தேதியிலேருந்து அடுத்து 15ஆம் தேதிக்குள்ள 9% வட்டி விகிதம் தான் அவங்கள்ட்ட கலெக்ட் பண்ண முடியும் அதுக்கு மேலே போனோம் 18% இது வந்து 5 கோடி மேலே இருக்கிறவங்களுக்குள்ள அக்ரிகேட் டர்ன் ஓவர் 5 கோடி கம்மியாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்லாப் வந்து கொடுத்துருக்காங்க மார்ச் மாதம் ஒரு ஸ்லாப் கொடுத்துருக்காங்க ஏப்ரல் மாதம் மே மாதம் ஸோ மார்ச் மாதம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா முதல் 15 நாளுக்கு வந்து அவங்களுக்கு வந்து வரியே கிடையாது ஸோ அதுக்கு அடுத்து 45 நாளுக்கு 9% இதுவும் அதுக்கு அடுத்து அந்த 45 நாளுக்கும் அந்த 15 45 ஸோ 60 நாளுக்கு மேலே போகும்போது தான் அவங்களுக்கு வந்து அந்த முழுமையான 18% வந்து வரி வந்து சொல்லிக்கப்படுறோம் அதே போன்ற சலுகை வந்து அவங்களுக்கு வந்து மே மாதமும் ஏப்ரல் மாதமும் கொடுத்துருக்காங்க மே மாதமும் கொடுத்தோம் இது ஒரு விஷயம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லேட் ஃபீ அதாவது அவங்க வந்து அந்த தேதிக்குள் அவங்க வந்து அந்த மாதாந்த தாக்கல் ஆன்லைனில் போர்ட்டலில் பண்ணலைன்னா அந்த சிஸ்டமே பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஒரு நாளும் வந்து அவங்களுக்கு வந்து இந்த லேட் ஃபீ ஜெனரேட் பண்ணும் அதில் அகெயின் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கேட்டகரி ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வரி செலுத்த வேண்டிய நிர்பந்தம் அந்த மாதம் இருக்குதா இல்லையா ஸோ இல்லாத பட்சத்தில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெடியூஸ்ட் ஸ்லாப் வந்திருக்கு டாக்ஸ் இருக்கிறவங்களுக்கும் வந்திருக்கு இது போக இன்னொரு வரவேற்புக்குரிய ஒரு விஷயம் முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்து 2017 ஜூலையில் வரும்போது நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு அதிகமாக இல்லை ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அந்த ஜிஎஸ்டின்னும் போது பார்த்தீங்கன்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும் அப்படின்றதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் போய் எடுத்துட்டாங்க பட் சட்டத்தில் என்ன சொன்னால் நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்தீங்கன்னா அடுத்த மாதத்துலேருந்து நீங்கள் அந்த மாதாந்திர தாக்கல் நீங்கள் செய்யணும் உங்களுக்கு வந்து அந்த மாதம் உங்களுக்கு வந்து அதாவது அவுட்வர்ட் சப்ளை சேல்ஸ் இருந்தாலும் இல்லைனும் அது வந்து நிறைய பேருக்கு தெரியல எல்லாரும் நடிச்சிருக்காங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த மாதம் ஏதாவது சப்ளை இருந்ததுன்னா நம்ம வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவோம் அது ஒன்று இன்னொரு சாரார் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்து வச்சுட்டாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியில் வந்து 20 லட்சம் ஸ்டேட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 20 லேக்ஸ் வரைக்கும் ஜிஎஸ்டி வந்து எக்ஸம்டட் அவங்களுக்கு வந்து தேவைப்பட்டுச்சுன்னா வந்து எடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்துக்கின்னு அதுக்கு முறையான வந்து இன்புட் டேக்ஸ் எடுத்துட்டு ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணிவிட்டு டேக்ஸும் பே பண்ணும் அப்படி இல்லைன்றா 20 லட்சம் வரைக்கும் தான் நீங்கள் வந்து ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷனை எடுக்க தேவையில்லை பட் ஒரு சில சாரார் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்துட்டாங்க எடுத்துகிட்டு அவங்களுக்குள்ள ஒரு என்னென்னா 20 லட்சம் வரைக்கும் நான் வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ண தேவையில்லை ஆக்சுவலாக அது தவறான ஒன்று ஏன்னா வாலண்டரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்று இருக்குது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அரசாங்கம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 20 லட்சம் வரைக்கும் நீங்கள் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்க தேவையில்லை சப்போஸ் இல்லை உங்களுடைய வந்து அவுட்வர்ட் சப்ளை உங்களுக்கு பொருள் யாராருக்கு விற்கப்படுறீங்களோ அவங்கெல்லாம் உங்களை ஜிஎஸ்டி இன்வாய்ஸஸ் போட்டு கேட்குறாங்கன்னா நீங்கள் வந்து 1 ரூபாயிலிருந்து நீங்கள் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்துகிட்டு நீங்கள் பண்ணலாம் ஸோ இது மாதிரி என்ன ஆகுன்னா இந்த லேட் ஃபீன்றது வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டமே வந்து ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணும் அது வந்து பார்த்தீங்கன்னா சட்டத்தில் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை பற்றி நம்ம பேசிட்டு இருந்தோம் இப்போ இந்த ஜிஎஸ்டியோட பெரிய சக்ஸஸ் அப்படின்னு சொல்லப்படுறது என்னன்னா நிறைய ரெஜிஸ்ட்ரேஷன் தெர் இஸ் ஹையர் இன்க்ரீஸ் இன் த த்ரெஷோல்ட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்றாங்க முன்னாடி இருந்த டாக்ஸ் சிஸ்டத்தை காட்டிலும் அதிகப்படியான ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டரா வந்து ஜிஎஸ்டி இருக்குங்கிறாங்க நீங்க பிராக்டிக்கலா பார்த்திருப்பீங்க அது எப்படி இருக்கு இல்ல ஒன்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து சர்வீஸ் டாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லாப் கொடுத்திருந்தாங்க இப்போ நான் சொல்ற மாதிரி ஜிஎஸ்டியில வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு 20 லட்சம்
ஆனால் சர்வீஸ் டாக்ஸில் வந்து இதே மாதிரி ஒரு ஸ்லாப் கொடுத்தாங்க. சென்ட்ரல் எக்ஸைஸ், இப்போ சென்ட்ரல் எக்ஸைஸ் மேனுஃபேக்சரர் உற்பத்தி பண்ணுறது பார்த்தீங்கன்னா 1.5 கோடி வரைக்கும் அவங்களுக்கு கொடுத்தாங்க அந்த எக்ஸம்ஷன். ஸோ ஒரு 1.5 கோடி உற்பத்தி பண்ணி வியாபாரம் செய்கிற வரைக்கும் அவர் வந்து சென்ட்ரல் எக்ஸைஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்க தேவையில்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 20 லட்சம் இருக்கின்றதுனால ஸோ அவர் வந்து உற்பத்தி அவர் வந்து மேனுஃபேக்சரர் இருந்தாலும் சரி, ட்ரேடர் யார் இருந்தாலும் சரி, சர்வீஸ் பண்ணாலும் சரி, 20 லட்சம் தான் அவருக்கு வந்து மேக்ஸிமம். ஸோ அதை தாண்டும் போது எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கிறதுனால அவர் மேனுஃபேக்சரர் இருந்தாலும் ப்ரையர் டு ஜிஎஸ்டி இருந்தாலும் அவர் 1.5 கோடி வரைக்கும் அவர் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்க தேவையில்லை. இப்போ அந்த நிலைமை இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா யூனிஃபார்மாக 20 லட்சம் வந்து த்ரூ அவுட் தி கண்ட்ரி இந்த 20 லட்சம் வந்து ஸ்லாப் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்பெஷல் ஸ்டேட்ஸுக்கு வந்து 10 லேக்ஸ். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து நிறைய பேர் எடுக்கிறாங்க. கண்ட்ரியில் நிறைய ப்ராஸ்பெக்ட்ஸ் நிறைய இருக்கிறதுனால சிங்கிள் பாயிண்ட் டாக்ஸேஷன் அதெல்லாம் வரதுனால நல்ல க்ரோத் இருக்கு. நிச்சயமா ஒரு நல்ல விஷயமா தான் பண்றது. இப்போ வந்து சார் சொன்னதுல இருந்து பாத்தீங்கன்னா இப்ப மந்த்லி வந்து அவங்க பே பண்றாங்க டாக்ஸ், அதுக்கு வந்து ஃபைலிங் வந்து ஒரு குவார்டர்லி ரிட்டர்ன் பண்ணலாம். இப்ப 2021 ஜனவரி மாசம் நாளிதழ படித்து தெரிஞ்சுக்கிட்டது தான் அந்த இது சிபிக் வந்து ஒரு அனௌன்ஸ் பண்றாங்க. அந்த QRMP அதாவது குவார்டர்லி ரிட்டர்ன் மந்த்லி பேமெண்ட், அந்த இது அந்த டெர்மினாலஜி என்னன்னு தெரிஞ்சாலும் அது ஒரு நல்ல ஆப்ஷனா படுது. அதை எடுத்து நான் பயன்படுத்திக்கணும் அப்படின்னா என்ன, அதை நான் எப்படி பயன்படுத்தி கொள்ளலாம்? அதாவது என்னன்னா உங்களுக்கு வந்து உங்களோட த்ரெஷோல்டு வந்து ரொம்ப கம்மியா இருக்க பட்சத்துல நீங்க வந்து ரெகுலரா வந்து மந்த்லி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ண தேவையில்லை. மாதம் மாதம் நீங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்றதே ஒரு சுமைதான். நீங்க ஆனா கட்டிடுவீங்க, ஆனா ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுக்கு ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் பார்க்கணும், அப்புறம் இல்லைனாலும் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் வேணும். அப்படி இல்லாம ஒரு காலாண்டுக்கு ஒரு தடவை மட்டும் நீங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்ணா போதும். மாதம் மாதம் நீங்க பே பண்ணிக்கலாம், ஆனா காலாண்டுக்கு ஒரு தடவை மட்டும் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணால் ஒரு ரிட்டர்ன் தான் இருக்கு. அந்த ஒரு ரிட்டர்னுமே காலாண்டுக்கு ஒரு தடவை குறைக்கும் போது இன்னும் சுலபமா ஆகுது மக்களுக்கு. அதுதான் இந்த ஸ்கீமோட இது. என்னன்னா நீங்க அதை ஆப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த ஸ்கீமுக்குள்ள வரணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு முன்னாடி குவார்டர்ல செகண்ட் மந்த்ல இருந்து, அதாவது இப்ப நீங்க ஏப்ரல்ல இந்த ஸ்கீமுக்குள்ள வரப்போறீங்க, இந்த ஏப்ரல் குவார்டருக்கு வரப்போறீங்கன்னு நினைச்சீங்கன்னா பிப்ரவரி 1ல இருந்து April 31st இந்த ஸ்கீமுக்குள்ள ஆப் பண்ணிடணும். அப்படி ஒரு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அதுக்கடுத்து நீங்க வந்து இந்த இந்த ஸ்கீம்ல இருந்து ரிட்டர்ன் வந்து நீங்க ஏப்ரல் குவார்டருக்கு ஜூன்ல பண்ணாலே போதும். ஜூன் வரைக்கும் ஏப்ரல் டு ஜூன் குவார்டருக்கு பண்ணாலே போதும். இந்த ஃபெசிலிட்டி கொடுத்துருக்கோம். இப்போ நீங்க இந்த ஃபெசிலிட்டி பாத்தீங்கன்னா அதாவது வந்து அவங்களுடைய ப்ரீவியஸ் இயர் அக்ரிகேட் டர்ன்ஓவர் 5 கோடிக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல வரப்பிரசாதம். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் இந்த குவார்டர்லி ரிட்டர்ன் மந்த்லி பேமெண்ட்னா முதல்ல பார்த்தீங்கன்னா அது GSTR 1 நான் என்ன அந்த மாதம் என்னென்ன சப்ளை பண்ணுறோம் அது ஒரு ரிட்டர்ன், அது 12 ரிட்டர்ன் அவங்க ஃபைல் பண்ணணும். அகெயின் GSTR 3B. ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாலே 4 ரிட்டர்ன் தான் வரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க பேமெண்ட் ஃபார் டேக்ஸ். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு சம் மெத்தட், அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த குவார்டரில் அவர் எவ்வளோ வந்து டேக்ஸ் பே பண்ணார் அந்த டேக்ஸை அடுத்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 35% ஃபர்ஸ்ட் மந்த்து, செகண்ட் மந்த் 35%, பேலன்ஸ் வந்து 3rd மந்த் பண்ணலாம். ஸோ அதுவும் வந்து அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இது. ஏன்னா இப்போ வந்து ஸ்மால் ஸ்கேல் மேனுஃபேக்சரர்ஸ் இல்லை இந்த GST வரி செலுத்துறதுலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய ஆளுங்களாம் வச்சு டே டு டே எல்லாம் பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அவுட்வர்ட் சப்ளையில் யாராவது வந்து GST இன்வாய்ஸஸ் ஸோ B2B இருக்கிறாங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் ஃபர்னிஷிங் ஃபெசிலிட்டின்னு ஒரு ஃபெசிலிட்டி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நீங்கள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண தேவையில்லை, ஆனால் அதுக்குன்னா இன்வாய்ஸஸை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய இன்புட் டேக்ஸ் கிரெடிட்ல போயிடும். ஸோ அதனால் அவங்க பிஸ்னஸும் பாதிக்காது. 2017 நான் இதை கொஞ்சம் இன்னும் சொல்லணும்னா இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த ரிட்டர்னே நீங்கள் ஃபைல் பண்ணலன்னா கூட உங்களோட கிரெடிட்டை வந்து உங்களோட அதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். உங்களோட பர்ச்சேஸ் வந்து இந்த கிரெடிட்டை யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த ஃபெசிலிட்டி தான் இந்த இன்வாய்ஸ் ஃபர்னிஷிங் ஃபெசிலிட்டி. நீங்கள் இன்வாய்ஸ் என்னென்ன பண்ணியிருக்கீங்கன்னு மட்டும் அதை அந்த இதில் வந்து சாஃப்ட்வேரில் நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா போதும், அந்த கிரெடிட்டை அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இவர் சொன்னார் இல்லையா அந்த 35% என்னன்னா நீங்கள் ஒன்று வந்து நீங்களே தணிக்கை பண்ணி செல்ஃப் அசஸ் பண்ணி இந்த மாதம் வரைக்கும் எவ்வளோ எனக்கு அமௌண்ட்டுன்னு நீங்கள் பே பண்ணலாம். அதுவும் முடியலன்னா நான் போன குவார்ட்டரில் வந்து ஒரு 100% பே பண்ணியிருக்கேன், அதை மூணாக பிரிச்சுக்கிறேன். மூணாக பிரிஞ்சுக்கிறேன்னா கரெக்டாக மூணால 35% இந்த மாதம் வெறும் 35% மட்டும் பே பண்ணுவேன். நான் போன மாதம் வந்து போன குவார்ட்டரில் வந்து 100 ரூபா பே பண்ணியிருந்தேன்னா இந்த மாதத்தில் வந்து அடுத்த குவார்ட்டருக்கு நான் இந்த QRMPக்கு போகும்போது வெறும் 35 ரூபாய் மட்டும் இந்த ஃபர்ஸ்ட் மாதத்துக்கு பே பண்ணுவேன், அடுத்த மாதத்துக்கு 35 ரூபா பே பண்ணுவேன், மூணாவது மாதம் ஃபுல்லாக தணிக்கை பண்ணி எனக்கு எவ்வளோ வருதோ அந்த மொத்த அமௌண்ட்டு நான் எனக்கு 100 ரூபா வரலாம் இல்லை அதுக்கு அதிகமாக போகலாம், அந்த மொத்த அமௌண்ட்டையும் நான் பே பண்ணிடுவேன். பே பண்ணிவிட்டு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவேன்.
அதனால வந்து உங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் தணிக்கை பண்ணணும் செல்ஃப் அசஸ் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது ஒரு குவார்ட்டருக்கு ஒரு தடவை பண்ணா போதும் அந்த ஃபிக்ஸ்ட் அசஸ்மெண்ட் மெத்தட்ல அத சிம்பிளிஃபை பண்ணிங்க பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்ப வந்து 2017 ஆம் ஆண்டு ஜூலைல வந்து இந்த ஜிஎஸ்டி வந்து இம்ப்ளிமென்ட் பண்ணப்பட்டாலும் 21 ஆம் ஆண்டு வரையும் ரிட்டர்ன் பெண்டிங் வெச்சு நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு இந்த தாமதத்துக்காக ஏதாவது ஃபீ போடப்படுகிறதா அதுல ஏதாவது கன்செஷன் இன்னைக்கு இருக்கிற நாடு பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்டு ஏதாவது கன்செஷன் தரப்பட்டு இருக்கிறதா அது என்னன்னா ஜூலை 2017ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் ஃபைல் பண்ணாம இருக்காங்க ஏன்னா இப்ப சார் சொன்னாரு எந்த காரணத்துக்காக எனக்கு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணனும் தெரியல ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்துட்டேன் ஆனா ரிட்டர்ன் ஃபைல் பண்ண தெரியலன்ற நிறைய பேர் கூட இருக்காங்க ஏன்னா 20 லட்சம் அப்படிங்கற ஒரு த்ரெஷோல்ட் வைக்கும்போது சிறு குறு வியாபாரிகள் எல்லாரும் வர்றாங்க அவங்களுக்கு வந்து இது பண்ணனும்ன்றதே தெரியாது இருக்கு அதனால என்னன்னா இப்ப எல்லாருக்கும் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணனும்னா அதுக்கு வந்து நம்ம வந்து ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒரு ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் வச்சிருக்கோம் அப்படி அது ஒவ்வொரு நாளைக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் நீங்க இன்னைக்கு வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணது 20 தேதி நான் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணனா அன்னைக்கு ஃபைல் பண்ணாத போது ஒவ்வொரு நாளைக்கும் நில் ரிட்டர்ன்னா 10 ரூபாய் இல்ல 15 ரூபாய் 25 ரூபாய் அப்படின்ற ஒரு கணக்குல இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும்போது அதுவே ஒரு லட்சம் அமௌண்ட் இப்ப நான் வந்து இதை அக்கௌண்ட்டே க்ளோஸ் பண்றேன்னு நினைச்சா கூட எனக்கு வந்து லட்சக்கணக்கில் நான் இது பே பண்ணாதான் இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை நான் க்ளோஸ் பண்ண முடியுன்ற மாதிரி இருக்கு இதெல்லாம் அரசாங்கம் கருத்துல கொண்டு இந்த ஃபைல் பண்ணாதவங்களுக்கு இந்த லேட் ஃபீயை மொத்தமாக குறைச்சிருக்காங்க என்னன்னா ஒரு கேப் கொண்டு வந்திருக்காங்க நில் ரிட்டர்ன் அதாவது எனக்கு வந்து வரி செலுத்தும் அவசியமே இல்லை வரியே இல்லைன்ற பட்சத்தில் 500 ரூபாய் மட்டும்தான் மேக்சிமம் எனக்கு 500 ரூபாய் தான் பே பண்ணணும் அதாவது அப்புறம் வரி செலுத்துவதுக்கு இருந்துச்சுன்னா நான் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது அது வந்து ஒரு ரிட்டர்னுக்கு ஒரு ரிட்டர்னா ஒரு ஒரு மாதம் ரிட்டர்னுக்கும் வந்து எனக்கு வந்து 1000 ரூபாய் தான் கேப் அதுதான் மேக்சிமம் அமௌண்ட் நான் பே பண்ண வேண்டியது இருக்கு ஒரு ஒரு ரிட்டர்னுக்கும் 500 ரூபாய் இல்லை 1000 ரூபாய் தான் பே பண்ணணும் என்ன ஆப்ஷன்னா இந்த ஜூன்ல இருந்து இந்த ஆகஸ்ட் எண்டு வரைக்கும் தான் அவங்களுக்கு இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் இந்த ஆகஸ்ட்டுக்குள்ள ஃபைல் பண்ணிட்டாங்கன்னா இந்த ஸ்கீமை அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு ஆம்னஸ்டி ஸ்கீம் மாதிரி கொடுத்துருக்கோம் இந்த பேண்டமிக் மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாள் ரிட்டர்ன் தாக்கலே பண்ணாதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஸ்கீமை பயன்படுத்தி அவங்கெல்லாம் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிக்கலாம் ரொம்ப அமௌண்ட் கம்மி ஆகிடும் அவங்களுக்கு மேடம் சொன்ன மாதிரி நிறைய பேர் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா புது புதுசாக வியாபாரம் பண்ணுறவங்க ஜிஎஸ்டி வந்தோடனே அவங்களுக்கு என்ன பண்ணணும் ஒரு வியாபாரம் தொடங்கணும்னு தொடங்கியிருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்களால பண்ண முடியாமல் இருக்கலாம் மேடம் சொன்ன மாதிரி அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் இன்றைக்கி அவங்க போய் அவங்க கேன்சல் பண்ணால் ஆன்லைனில் இவ்வளோ அமௌண்ட் வந்து உங்களுக்கு லேட் ஃபீ பெண்டிங் இருக்குது அதை பே பண்ணால் தான் கேன்சல் பண்ண முடியும் ஸோ அதனாலே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ண முடியாமல் சேவை மையங்களுக்கெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க அவங்களும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிப்ரஸன்ட் டிபார்ட்மெண்ட் சைட்லாம் சொன்னதுக்காக மேடம் சொன்ன மாதிரி ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதம் சோ இத பாக்குறவங்க அனைவரும் பாத்தீங்கன்னா இத வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கங்க டைம் வந்து ஷார்ட் தான் கொடுத்துருங்க கண்டிப்பா இத பாக்குறவங்க எல்லாரும் இத நிச்சயமா யூஸ் பண்ணிப்பாங்க நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் இப்போ வந்து ஜிஎஸ்டி போர்ட்டல் அப்படினு இன்ட்ரோ듀ஸ் பண்ணப்பட்டிருக்கு அதுல ஒரு முக்கியமான ஃபியூச்சர் என்னன்னு பார்த்தோம்னா அந்த பான் கார்டு மிஸ்யூஸ் அப்படி நடக்கிறத வந்து ஏனா அரசாங்கம் தான் சேவையை செவ்வனே செய்வதற்காக தான் நமக்கு வரியை வாங்குறாங்க அதை வச்சு நமக்கு தான் அந்த சேவையை வரப்போகுது பட் அந்த இடத்துல வந்து ஒரு மிஸ்யூஸ் நடக்குது இதை செக் பண்றதுக்கு இதை தடுக்கிறதுக்கு ஜிஎஸ்டி போர்ட்டல்ல ஒரு வழி வந்திருக்கு அப்படின்னாங்க அது எப்படிப்பட்டது என்னன்னா இப்ப ஜிஎஸ்டி வந்து நமக்கே தெரியாம இப்ப என்னோட பேன் யூஸ் பண்ணிருக்கலாம் நம்மளோட பேன் பேஸ்டு தான் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம ஏதாவது ஒரு பேன் வேணும் அதை வந்து நம்ம வெரிஃபை பண்ணி தான் இந்த ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷனே கொடுக்குறோம் அதனால யாராவது ஒருத்தருடைய பேன் நம்பர் அவங்க டீட்டெயில்ஸ் தெரிஞ்சவங்க அந்த பேன் நம்பரை யூஸ் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்துறாங்க இது நமக்கு தெரியவே தெரியாது ஆனால் ஒன்ஸ் நம்ம ரிட்டர்ன் ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போதோ இல்லை 26 AS பார்க்கும்போது அதில் பார்த்தீங்கன்னா மிக அதிகமான டிரான்சாக்ஷன் நடந்திருக்கும் எனக்கு அவ்வளோ அமௌண்ட்டு நான் பண்ணியிருக்கவே மாட்டேன் இவ்வளோ டிரான்சாக்ஷன்ஸ் நடந்திருக்கு அப்படின்னும் போது தான் எனக்கு கொஞ்சம் இது உறுத்தலாக இருக்குது நான் போய் இந்த ஜிஎஸ்டி சேவா கேந்திராவை அதை கேட்கும் போது இது எப்படி உங்கள் பேரில் பண்ணியிருக்காங்கன்னு அப்படி சில அலுவலர்கள் நோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்து இந்த பேன் மிஸ்யூஸ் அதாவது போலி இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணுறதும் போலி ரெஜிஸ்ட்ரேஷன்கள் கணக்குகள் தொடங்குவதும் பண்ணுறதுக்கு வந்து இந்த பேன் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சு அதனால இந்த பேன் வெரிஃபிகேஷனுக்கு ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்திருக்கோம் அது வந்து கிட்டத்தட்ட இப்போ 2 நாளைக்கு முன்னாடி தான் அதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதில் போய் உங்கள் பேன் போட்டு நீங்கள் வெரிஃபை பண்ணிங்கன்னா உங்களுடைய பேனில் என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு வந்து நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பர்னு ஒரு ஏஆர்என் நம்பர் வரும் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கம்ப்ளைண்ட்டை ட்ராக் பண்ணலாம் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸும் நாங்கள் பார்த்துட்ருக்கோம் அது இதன் மூலமாக நிறைய இந்த போலி கணக்குகள் தொடங்குவதையும் கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கு இந்த மாதிரி பொதுமக்கள் வந்து தங்களுக்கு இந்த மாதிரி ஏஎஸ்ல 26 AS நோட் பண்ணாங்கன்னா அவங்க பேனை வெரிஃபை பண்ணி இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணாங்கன்னா எங்களுக்கும் வசதியாக இருக்கும் அவங்களுக்கும் இது பெரிய பயனாக இருக்கும் மேடம் சொன்ன மாதிரி ஒரு உதாரணம் நான் சொல்லுவேன் சேவை கேந்திரால பாத்தீங்கன்னா ஒரு மத்திய அலுவலர்ல இருந்து ஒரு ஓய்வு பெற்றவர் வந்தார் அவருக்கு பாத்தீங்கன்னா இன்கம் டாக்ஸ்ல இருந்து ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு
5 crore, 6 crore, 7 crore எல்லாம் பண்ற மாதிரி. அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து இன்கம் டாக்ஸ் போய் கேட்டு இருக்காரு. அதுக்கு அப்புறம் வந்து சைபர் கிரைம் எல்லாம் போய் கொடுத்துருக்காரு மெசேஜ் பண்ணா. அதுக்கு அப்புறம் இங்க சேவக்க அந்த மையத்துக்கு வந்திருக்கும் பாத்தீங்கன்னா அதை வந்து பார்த்துட்டு டீடைலா வந்து இப்ப இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்கோம். இப்போ இன்னைக்கு அந்த போர்ட்டல்ல பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு என்னுடைய பேன் நம்பர் நானே ஃபீட் பண்ணி பார்த்தேன். ஃபீட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஏதாவது டேட்டா இருந்துச்சுன்னா டேட்டா இருக்கும், இல்லைன்னா நோ ரெக்கார்ட்ஸ் ஃபவுண்ட்னு வரும். ஸோ நீங்களே வந்து உங்களது பேனை வந்து யாராவது இன்னி தேதியில் வந்து போர்ட்டலில் மிஸ்யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அந்த ஒரு ஃபெசிலிட்டி இருக்கும். இந்த ஃபெசிலிட்டி வந்து 29th June தான் இது வந்து எனேபிள் ஆயிருக்கு. ஸோ இது பொதுமக்கள் எல்லாரும் அந்த ஃபெசிலிட்டியை பயன்படுத்தி பார்த்துக்கலாம் அப்பப்போ அவங்க தேவைப்படும் போது. நிச்சயமாக இந்த வரிக்கு வரி செலுத்தும் முறையிலிருந்து விலக்களிக்கும் ஜிஎஸ்டி ஒரு வரப்பிரசாதம்னு ரொம்ப அழகா சொன்னீங்க. நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பித்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி நேர்களே. வரியை செலுத்துவோம், கடமையை நிறைவேற்றுவோம். மீண்டும் ஒரு மக்கள் மேடை நிகழ்ச்சியில் சந்திப்போம்.